கொடுமைக்கார அப்பா, அவ மேல உயிரியே வச்சிருந்தாங்க அவங்க அம்மா. அம்மா தான் உலகமே. அப்பாவோட கொடுமை தாங்காம கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அம்மா செத்துட்டாங்க. அவனுக்கு இருந்த ஒரே ஆதரவு போனதுக்கு பிறகு அவனுக்கு உலகமே இருண்டு போச்சு. என்ன ஏதுன்னு தெரியாம குழம்பி போயிட்டான். இந்த நிலைமையில அவங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன வீடு வேற, அந்த அம்மாவுக்கு ஒரு மகன் இருக்கிறது அவனுக்கு தெரிய வந்தது. ஏற்கனவே அப்செட் ஆன அவன் இன்னும் அப்செட் ஆயிட்டான். இதெல்லாம் தான் இவர் இப்படி ஆனது காரணமா? இது மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது, வேற சில காரணங்கள் இருக்கலாம். வேற ஏதாவது? I don't know. அவ லைஃப்ல வேற ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணிருக்கான். You mean love? I can't say. Maybe. அப்படி தான் எனக்கு தோணுது. யார் அந்த பொண்ணு? தெரியல. அவ அம்மா இறந்ததுக்கு பிறகு ஏதோ ஒரு குடும்பம் அவனுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்திருக்கு. அதுல ஒரு பர்டிகுலர் பொண்ணு அவன் மேல அஃபெக்ஷன் செலுத்திருக்கான். அப்ப லவ் தானே? தெரியல. லவ்வானு கேட்டா அந்த பொண்ணு தான் எனக்கு எல்லாமே, அவதான் என் உலகம்னு சொல்றானே தவிர, மறுபடி கேட்கும் போது ஒரே நினைப்புல அப்படியே ஸ்டக் அப் ஆகி நின்னு, அவதான் இவனுக்கு எல்லாமேனா, அப்ப அதுக்கு பேரு லவ் தானே பாலா? அவ இவன் மேல அஃபெக்ஷனா இருந்ததை வச்சு இவன் அவளை டீப்பா லவ் பண்ணிருக்கலாம். பட் சிச்சுவேஷன் காரணமா லவ் சக்சஸ் ஆகாம போயிருக்கலாம். அதனால ஏற்பட்டதான் இந்த சைக் பிஹேவியர் நினைக்கிறேன். இவ்வளோ டீப்பாக லவ் பண்ணவன் எப்படி வித்யாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான்? மனநில பாதிக்கப்பட்டவன் தானே. என்ன டிசைட் பண்ணுறதுன்னு தெரியாமல், தான் என்ன பண்ணுறோங்கிறதே தெரியாமல் வித்யாவை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். சரி, இன்னொரு கவுன்சிலிங் ஏற்பாடு பண்ணு. என்ன ஏதுன்னு தெளிவாக விசாரித்து ஒரு முடிவு பண்ணுவோம். ஓகே பாலா, ஐ மேக் த அரேஞ்ச்மெண்ட்ஸ். பாலா, செல்வகுமாரை குணப்படுத்திடலாம்ல? எவ்வளோ பேஷன்ஸ் பார்த்துருக்கேன். He's just one among them. Don't worry. உனக்கு தெரியும், ரஞ்சனி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாம எனக்கு ஏதாவதுன்னா முதல்ல வந்து நிக்கிறது அந்த குடும்பம் தான். அதுக்காக தான் கேட்டேன். எனக்கு புரியுது பிரியா. இன்னொரு கவுன்சிலிங் ஏற்பாடு பண்ணு, நான் பாத்துக்கிறேன். ஓகே. அவர் என்னைக்காவது உங்ககிட்ட மனசு விட்டு பேசியிருக்காரா? எப்பவாவது பேசுவாரு. என்னென்ன சொல்லியிருக்காரு? அதிகமா அவரோட அம்மாவை பத்தி தான் சொல்லியிருக்காரு. அவங்க அம்மா இவரை வளர்க்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் இவரோட அப்பா இவங்களை அதிகம் கண்டுக்காதது, இவங்களை வீட்டை விட்டு துரத்தாத குறையா அந்த வீட்லயே வச்சிருந்தது. அவ்வளவு அவமானத்தை தாங்கிக்கிட்டு இவரோட அம்மா இவரை வளர்த்து ஆளாகணுங்கிறதுக்காக அந்த வீட்லயே இருந்தது. அப்படிப்பட்ட அம்மா இறந்தத இவரால் தாங்கிக்கவே முடியாதது. இன்னும் எவ்வளவோ அவரோட அம்மாவை பத்தி தான் அதிகமா சொல்லியிருக்காரு. வேற யார பத்தியாவது உங்ககிட்ட சொல்லியிருக்காரா? அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி எப்பவாவது சொல்லுவாரு. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா இல்ல பாய் ஃப்ரெண்ட்ஸா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் பிரியா இதெல்லாம் கேக்குற? நான் சொல்றத கேட்டு நீங்க ஷாக் ஆக கூடாது, அதே சமயத்துல சீரியஸாவும் எடுத்துக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். முதல்ல நீ என்னன்னு சொல்லு. செல்வகுமாரோட லைஃப்ல வித்யாவுக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணிருக்கா. அவங்களுக்குள்ள என்ன உறவுன்னு தெரியல, ஆனா அந்த விஷயத்த பத்தி செல்வகுமார் பாலா கிட்ட பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் அமைதியாயிட்டாரு. பாலா சொல்றத வச்சு பார்க்கும்போது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த விஷயத்தை பத்தி யோசிக்க முடியும். இப்படியெல்லாம் கூடவா இருப்பாங்க பிரியா? இருக்காங்களே. அந்த பொண்ணு யாரா இருக்கும் தெரியல, ஆனா அவரோட ஆள் மனசுல அவ தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அவ யாரு என்னன்னு தெரிஞ்சு அவளை கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வந்து அவளை இவர் பார்த்தாருன்னா இவர் குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? என்ன பேசுற நீ? புதுசா ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணலாம் பாக்குறியா? அவளை கூட்டிட்டு வந்து இவர் முன்னாடி நிறுத்தி இவர் அவ பின்னாடி போயிட்டாருன்னா உன் லைஃப் என்ன ஆகுறது?
இது தேவையில்லாத ரிஸ்க். வம்ப நாமளே விலை கொடுத்து வாங்கிற மாதிரி. பாலா ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட். எனக்கு தெரிஞ்சு அவர் செல்வகுமாரை சீக்கிரமாவே குணப்படுத்திடுவாரு. இந்த விஷயத்த நான் ஒரு டாக்டரா சொல்லல, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டா தான் சொல்றேன். வித்யா, நீ மனசை போட்டு குழப்பிக்காத, இந்த விஷயத்துல அவசரப்பட வேண்டாம், சரியா? ஓகே. கவலைப்படாத வித்யா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். செல்வா, அந்த பொண்ணு பேர் என்ன? ஏஞ்சல். நைஸ் நேம். அவளுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? உறவுகளுக்கு அப்பாற்பட்டவாவ. என் தாய், என் உலகம், எனக்கு எல்லாமே. என்ன செல்வா, அம்மா மேல அவ்வளவு பாசம் வச்ச நீங்க எப்படி ஏஞ்சல தாய்ன்னு சொல்றீங்க? அந்த ஸ்தானத்தை அவளே எடுத்துக்கிட்டா, அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருந்தா. வேலை தேடி சம்பாதிச்சு வீட்டுக்கு வா, இல்லைனா வராத அப்படின்னு என்னை வீட்டு விட்டு அனுப்ப காரணம் தேடிட்டு இருந்தார் அப்பா. அவமானப்படுத்தப்பட்ட என் முன்னாடி வந்து நின்னாயே ஏஞ்சல். பெரிய தண்டனை. எத்தனை நாளைக்கு நான் சம்பாதிச்ச சொத்துல சாப்பிட்டு நினைப்பேன்? இப்படிப்பட்ட கேடுகட்ட பொழப்பு எதுக்கு உனக்கு? கைகால் இல்லாதவனே பிச்சை எடுத்தாவது பொழப்பு நடத்துறான். நீ இத்தனை வயசாகியும் கைகால் நல்லா இருந்தோம், பூமிக்கு பாரமா இருக்கிறியே. டேய், படிச்ச படிப்புக்கே வேலை கிடைக்கணா, உனக்கு என்ன கவர்னர் வேலையா கிடைக்கும் இல்ல கலெக்டர் வேலை கொடுப்பாங்களா? ஏதோ நான் இருக்கிறதுனால உன் வண்டி ஓடிட்டு இருக்கு. நானும் போய் தொலைஞ்சேன்னா கோயில போய் உண்டை கட்டி வாங்கி திங்க வேண்டியதான். என்னடா பொழப்பு இது? நாலு காசு சம்பாரிச்சோம், நாலு பேருக்கு முன்னாடி கௌரவமா வாழணுங்கிற எண்ணம் கொஞ்சமாவது இருக்காடா? டேய், இவ்வளவு பேச்சு பேசுறனே, ஏதாவது மண்டல ஏறுதா? எப்படி ஏறும்? சூடு சொர்ணம் ஏதாவது இருந்திருந்தா நீ எப்போ உருப்பட்டிருப்பிய? ஒட்டிக்கிறதுக்கு மட்டுமே தான் வாயை திறப்பேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? உனக்கு என்னதான் சொன்னாலும் செத்த பணத்துக்கு ரத்த தானம் பண்ற மாதிரி எல்லாமே வீணா தாண்டா போகுது. டேய், நானும் கஷ்டப்பட்டு தானே இந்த சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். நீ மட்டும் இருக்கிறேன்னு சொன்னா எக்கடி கேட்டாலும் போடான்னு சொல்லி விட்டுறலாம். ஆனா என்ன நம்பி இன்னும் ரெண்டு பேரும் இருக்காங்களே. ரொம்ப நாளைக்கு என்னால பொறுமையா இருக்க முடியாது. பெத்த அப்பனை வீட்டை விட்டு துரத்திட்டாங்கிற பாவத்துக்கு என்னை ஆளாக்கிறத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். செல்வா. என்ன செல்வா, ஏன் இப்படி அவமானப்படுறீங்க? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போறீங்க? உங்க அம்மா போனப்பவே உங்க லைஃபும் போயிடுச்சுன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு செல்வா, அது நீங்க வாழ்ந்துதான் ஆகணும். இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த மாதிரி அவமானங்கள் தான் மிஞ்சும் செல்வா. நீங்க இப்படி இருக்கணும்னு உங்க அம்மா ஆசைப்பட்டாங்க. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுலயும் உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் தானே ஆசைப்பட்டாங்க? உங்களுக்காக இல்லைன்னாலும் அவங்களுக்காகவாவது நீங்க உங்க ஆசையை நிறைவேற்ற வேண்டாமா? உங்க அம்மா ஆத்மா சாந்தி அடையணும்னா நீங்க உங்க சொந்த கால நின்னே ஆகணும் செல்வா. உங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடல செல்வா, நீங்க இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. போங்க, போய் வேலையை தேடுங்க.
உங்க படிப்புக்கு ஏத்த வேலை தான் இல்ல, உங்க வாழ்க்கைக்கு ஏத்த வேலை. போங்க செல்வா, உங்க வீட்டுக்கு போய் ரெடி ஆயிட்டு என் வீட்டுக்கு வாங்க, நான் பணம் தரேன். உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் உதவி செய்யறதுக்கு நான் இருக்கேன். போங்க. வேலை தேட சொன்னா தேடின, கைவிருப்புகளும் காரணங்களும் மட்டுமே எனக்கு பதிலாக கிடைச்சது. வேலை இல்லாமல் வீட்டுக்கு போக பிடிக்கல. வேலை இல்லைங்கிற பதிலோட என் ஏஞ்சல் முன்னாடி போய் நான் நிற்க விரும்பலை. பேசாம அம்மா கிட்டேயே போய் சேர்ந்துடலான்னு முடிவு பண்ணேன். பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி செல்வா மனசு வந்துச்சு? எனக்கு வாழ பிடிக்கல ஸ்வேதா. எங்க அம்மாவை நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போயிட்டு இருக்கு. என்னால அந்த கொடுமையை தாங்க முடியல. என்ன விடு ஸ்வேதா, நான் சாகணும். செல்வா, நீங்க வேலைக்கு தான் போறீங்கன்னு எவ்வளவு நம்பிக்கையா இருந்த. நீ ஒரு அக்கறையில சொன்ன, ஆனா யாருமே இல்லாத வாழ்க்கைக்கு நான் வேலைக்கு போய் என்ன சாதிக்க போறேன்? ஏன் யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்றீங்க? நாங்க தான் இருக்கோமே. கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சா எந்த அளவுக்கு சாத்தியமாகும்? அவங்க அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க. கடைசியில நான் திரும்ப அனாதை ஆயிடுவேன். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுல என்ன பிரயோஜனம்? நாம தான் பிரயோஜனம் ஆக்கிக்கணும். ஒரு அனாதையான யாருக்காக வாழணும்? என்னை விடு ஸ்வேதா, நான் செத்தாவது நிம்மதியா இருக்கேன். செல்வா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு யாருமே இல்லைங்கிறது தானே? உங்களுக்கு யார் இல்லை செல்வா? நான் இருக்கேன் இல்ல சொல்லுங்க. நான் இருக்கேன் இல்ல. என் மேல இறக்கப்பட்டு பேசுறேன். இல்ல செல்வா, அக்கறையில பேசுறேன். ஒரு அனாதைக்கு அடைக்கலம் கொடுத்தீங்க, அது அக்கறை. ஆனா நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. டிஸ்டர்பன்ஸ் நாங்க நினைக்கல. இன்னைக்கு டிஸ்டர்பன்ஸா நான் இல்லாம இருக்கலாம், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் சும்மாதான. செல்வா, தேவையில்லாம கண்டதெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு பேசாதீங்க. உங்க உயிரை நீங்க மாய்ச்சிக்கிற அதிகாரம் உங்களுக்கு இல்ல செல்வா. நீங்க சாகணும்னு இருந்தா மட்டும்தான் சாக முடியும். இல்லனா இன்னைக்கு நான் காப்பாத்தின மாதிரி நாளைக்கு இன்னொருத்தர் காப்பாத்துவாங்க. நம்பணும் செல்வா, உங்களை நம்பணும். என்ன நம்பணும்? வாழ்க்கைய நம்பணும். நேசிக்கிற மனுஷங்க இருக்கும்போது அந்த நேசத்தை புரிஞ்சுக்கணும், மதிக்க தெரியணும். நான் இருக்கேன் செல்வா. உங்களை உலகமே கைவிட்டாலும் வெறுத்து ஒதுக்கினாலும் நான் இருக்கேன். வாங்க போலாம். வாழ்க்கையை உனக்காக வாழுன்னு எனக்குள்ள உத்வேகத்தை ஏற்படுத்திட்டு போனா என் ஏஞ்சல். நான் வாழ ஆரம்பிச்சேன், ஷேர் புரோக்கரான சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். என் தாயா எனக்கு வாழ கத்துக் கொடுத்தாவ என் காதலியானா. Thank you.
ஸ்வேதா, நீ எனக்கு வாழ கத்து கொடுத்த, நான் வாழணும் உன் கூட. எனக்கு பிடிச்சிருக்கு நீங்க வாழ ஆசைப்படுறேன்னு சொல்றதும், அந்த வாழ்க்கை என் கூட வாழ பிரியப்படுறதும். எந்த குடும்பம் என்னை தன் வீட்டு பிள்ளையா ஏத்துக்கச்சோ, அந்த குடும்பம் எங்க காதலை ஏத்துக்கல. அதுக்கு காரணம் எங்க குடும்ப பின்னணியை சொன்னாங்க. அம்மா இல்லை, அப்பா விட்டுட்டு வந்துட்டேன். இருந்தாலும் என் பிறப்பு என் காதலுக்கு தடையா வந்து நினைச்சு. அப்பா, எப்பப்பா வந்தீங்க? இப்பதாமா வந்தேன். ஏன் உள்ள வர வேண்டியதுதானே? பிராப்ளமா இருக்கட்டும். என்னப்பா ஆபீஸ்க்கே வந்திருக்கீங்க? உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு. ஏன், நானே வந்திருக்க மாட்டேனா? உனக்கு வீடு தெரியாது இல்லம்மா, அதான் நானே வந்தேன். என்னப்பா நம்ம வீடு எனக்கு தெரியாதா? நேத்து வரைக்கும் எனக்கே தெரியாதுமா. என்னப்பா சொல்றீங்க? உட்காரு, சொல்றேன், போலாம் உட்காரு. ஆனா என் ஏஞ்சல் என்னை விட்டு கொடுக்கவே இல்லை. எங்க காதல் வளர ஆரம்பிச்சது என் விருப்பப்படியே அவன் நடந்துகிட்டா. அப்பதான் அந்த சம்பவம் நடந்தது. ஸ்வேதா, நீ ஒரு வாரம் லீவ் போட வேண்டியிருக்கும். எதுக்குப்பா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, உனக்கு நிச்சயம் பண்ணணும். அதுக்கு நகை வாங்கணும், புடவை வாங்கணும், எவ்வளோ வேலை இருக்கு. என்னப்பா சொல்றீங்க ஸ்வேதா? உன் டிஃபன் பாக்ஸில் வச்சிருக்க பாரு பூ, அதெல்லாம் தூக்கி வீசு. நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அதுக்கு தகுதியான விஷயங்களை தான் நம்ம பண்ணணும். புரியுதா? சாதாரண ரோஜா பூக்கும் நம்ம கௌரவத்துக்கும் என்னப்பா சம்பந்தம்? பூவுக்கும் நம்ம கௌரவத்துக்கு சம்பந்தம் இல்லை தான். ஆனா அந்த பூவை யார் கொடுத்தாங்க, அவங்க தகுதி என்னங்கிறது தான் முக்கியம். ஜபார் ஸ்வேதா, அந்த பூவை யார் கொடுத்தாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன்பா, செல்வகுமாருக்கு அந்த தகுதி இல்லையா? அவனுக்கு தகுதி இருக்கா இல்லையா, அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறதெல்லாம் இப்ப பிரச்சனை இல்லை. எனக்கு சம்பந்தியா வர்றதுக்கு அவன் அப்பாவுக்கு என்ன தகுதி இருக்கு? எனக்கு கணவராகிற எல்லா தகுதியும் செல்வாவுக்கு இருக்கேப்பா. குடும்பங்கிறது நீ மட்டும் இல்ல, நான் மட்டும் இல்ல ஸ்வேதா, எல்லாரும் சேர்ந்ததுதான் ஒரு குடும்பம். நானும் உன் மேல அக்கறையா இருக்கணும், நீ என் மரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். செல்வகுமாருக்கு தகுதி இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க குடும்பத்தோட நம்ம சம்பந்தம் வச்சுக்கிட்டா அக்கம் பக்கத்துல உள்ளவங்களாம் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? யாரோ என்னவோ பேசுறாங்க சொல்றாங்க. ஸ்வேதா, என்னவோ இல்லம்மா, கேவலமா பேசுவாங்க. மனைவி இறந்த அடுத்த நாளே இன்னொரு பொம்பளை கூட்டிட்டு வந்திருக்கானா, அவனை பத்தி என்ன நினைப்பாங்க? அப்படிப்பட்ட குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கிட்டா நம்மளையும் நம்ம கேவலமா பேசுவாங்க. இல்லன்னு சொல்லலப்பா, ஆனா உங்க அப்பா பண்ண தப்புக்கு செல்வா என்னப்பா பண்ணுவாரு? அது இல்ல, நாங்கெல்லாம் இருக்கோம், எதை பத்தியும் கவலைப்படாதேன்னு நீங்க தானே அவர்கிட்ட சொன்னீங்க. அது ஒரு பரிதாபத்துல சொன்னது, யாரும் இல்லாம ஆதரவு இல்லாம இருக்கானேன்னு ஆறுதலுக்காக சொன்னது. ஆதரவு இல்லாத பையனுக்கு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சாப்பாடு போடலாம், ஆனா பரிதாபப்பட்டு பொண்ண தர முடியாதுமா. சாரிப்பா, அப்படிலாம் சொல்லாதீங்க. செல்வாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓ, சந்தோஷத்துக்காக நாங்க எங்க கௌரவத்தை இழந்தா பரவாயில்லையா? உங்க கௌரவத்துக்காக நான் ஏன் சந்தோஷத்தை இழக்கணுமா? விவாதம் பண்றதுக்காகவே பேசாத ஸ்வேதா, நான் உன் மேல உள்ள அக்கறையில உன் லைஃப் நல்லா இருக்கணுங்கிற கவலையில பேசிட்டு இருக்கேன். இல்லப்பா, நீங்க எப்படி பேசினாலும் சரி, நான் முடிவை மாத்திக்கிற மாதிரி இல்ல. தப்பா எடுத்துக்காதீங்க ஸ்வேதா. கண் முன்னால சொந்த பொண்ணோட வாழ்க்கை அழியறதையும் அவ அவமானப்படுறதையும் எந்த அப்பனாலும் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அந்த அக்கறையில நானும் சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். உனக்கு இஷ்டம் இருந்தாலும் இல்லைனாலும் நீ அதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும்.